டிஎம்எஸ் வளாகத்தில் வளாக பணியிடங்களை நிரப்ப கூறி லேப் டெக்னீசியன்கள் ஆர்ப்பாட்டம் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அக்டோபர் அதன் ஒரு பகுதியை படத்தில் காண்கிறீர்கள் காலியாக உள்ள லேப் டெக்னீசியன் நிலை இரண்டு பணியிடங்களை நிரப்ப கோரி நேற்று சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் டிப்ளமோ லேப் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இது டிப்ளமோ லேப் டெக்னீசியன் சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் ஜெயபாரதி கூறியதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் லேப் டெக்னீசியன் பட்டப்படிப்பு முடித்த சுமார் இருபதாயிரம் பேர் இருக்கிறோம் லேப் டெக்னீசியன் நிலை இரண்டு பணியிடங்கள் நேரடி நியமனம் பெற்றவர்கள் வெறும் ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் மட்டுமே பெரும்பாலான பணியிடங்கள் பதவி உயர்வு அடிப்படையில் வழங்கப்பட்டதால் நாங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே தமிழகம் முழுவதும் உள்ள லேப் டெக்னீஷியன் நிலை இரண்டு பணியிடங்களை கண்டறிந்து போர்க்கால அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன்படி வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்து மாநில பதிவு மூப்பு அடிப்படையில் நிரப்ப வேண்டும் மேலும் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளில் தோற்றுவிக்கப்பட்ட லேப் டெக்னீஷியன் நிலை இரண்டு பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பாமல் காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் அதேபோல் பாரா மெடிக்கல் கவுன்சிலை விரைந்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இதை போன்ற எம்ஆர்பி வேலைவாய்ப்பு செய்திகள் பாராமெடிக்கல் மற்றும் லேப் டெக்னீஷியன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்